வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. எட்டாம் வகுப்பு ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே வி சி த லெசன் இன் எயித் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 19 மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ். எட்டாம் வகுப்பு அறிவியலிலே அலகு 19 விலங்குகளுடைய இயக்கம் என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பாட கருத்துக்களை முழுமையாக காணொலியாக காணிருக்கின்றீர்கள். அட் ஃபஸ்ட் வி சி த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன். கற்றலுடைய நோக்கங்கள். After the completion of this lesson, students will be able to know about the movements of different animals. வெவ்வேறு விலங்குகளுடைய இயக்கங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். Differentiate between the movement and location. இயக்கம் மற்றும் இடம்பெயர்தலை வேறுபடுத்துதல். Recall the types of movements. இயக்கங்களுடைய வகைகளை வேறுபடுத்துதல். Know about the human body and its movements. மனித உடல் மற்றும் அதன் இயக்கங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். Summarize the significance and the types of joints. மூட்டுகளுடைய வகைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுதல். Identify the components of the skeleton. எலும்புக்கூட்டினுடைய கூறுகளை அடையாளம் காணுதல். And then at last understand the muscles movements option and its types. தசையினுடைய இயக்கம் மற்றும் அதனுடைய வகைகளை புரிந்து கொள்ளுதல். இவை அனைத்திலுமே இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள். Then we see the introduction of this lesson. There are so many movements that happen in our bodies. Sit absolutely still and observe the movements taking place in your body. You must be blinking your eyes from time to time. There will be movements in your body as you breathe. Different parts of your body move while you remain at the same place. There are different ways how animals move from place to place. For example, a cow uses its legs to walk, to make its whole body to slither or crawl. A bird uses its wings to fly, fish use its fin to swim, and a human uses the legs to walk. Walking, crawling, flying, and swimming, these are only few ways in which the animals move from one place to another. Let us learn in detail how these movements take place. நமது உடல் பல இயக்கங்களில் நிகழ்கின்றன. அமைதியாக அமர்ந்து உங்கள் உடலில் நடைபெறும் இயக்கங்களை உற்று கவனியுங்கள். நீங்கள் அவ்வப்போது கண்களை சிமிட்டுவீர்கள். சுவாசிக்கும் பொழுது உங்கள் உடல் இயக்கங்கள் நடைபெறலாம். நீங்கள் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உடலின் வெவ்வேறு பகுதிகள் இயங்குகின்றன. விலங்குகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பல்வேறு வழிகளில் நகர்கின்றன. உதாரணமாக, பசு நடப்பதற்கு தன் கால்களை பயன்படுத்துகிறது. பாம்பு சறுக்கியோ அல்லது ஊர்ந்தோ செல்வதற்கு தனது முழு உடலையும் பயன்படுத்துகிறது. பறவை பறப்பதற்கு இறக்கைகளை பயன்படுத்துகிறது. மீன்கள் துடுப்புகளை பயன்படுத்தி நீந்துகின்றன. மனிதர்கள் நடப்பதற்கு கால்களை பயன்படுத்துகிறார்கள். நடத்தல், ஊர்ந்து செல்தல், பறத்தல், நீந்துதல், இவை விலங்குகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேறொரு இடத்திற்கு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் வழிமுறைகளாகும். இந்த இயக்கங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி இப்பாடத்தில் முழுமையாக காரணமாயிருக்கிறோம். Let us learn in detail how these movements take place என்பதை பற்றி நாம் இங்கு முழுமையாக காண இருக்கின்றோம். இந்த மூமெண்ட் அண்ட் லொக்கமேஷன், இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல். அல்தோ போத் மூமெண்ட் அண்ட் லொக்கமேஷன் சவுண்ட்ஸ் சிமிலர் இன் தயர் மீனிங், தே ஆர் ஃபியூ இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ டேர்ம்ஸ். Movement is generally defined as the act of changing the place or position by one or more parts of the body. Movements helps to perform necessary functions such as a pumping of blood to different parts of the body in an organism. Movement can be both voluntary and involuntary. For example, walking is a voluntary movement while breathing is an involuntary movement. இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல் இவை இரண்டுமே ஒரே பொருளை கொண்டிருப்பது போல தோன்றினாலும் இவற்றுக்கிடையே சில வியக்கத்தக்க வேறுபாடுகள் உள்ளன. இயக்கமானது
உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் உயிரினங்கள் தங்களது இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல் என்று பொதுவாக வரையறுக்கப்படுகிறது. ஒரு உயிரினத்தினுடைய உடலிலே வெவ்வேறு பகுதிகளுக்கு இரத்தத்தை செலுத்துவது போன்ற அவசியமான செயல்பாடுகளை செய்ய இயக்கம் உதவுகிறது. இயக்கம் தன்னிச்சை உடையதாகவோ அல்லது தன்னிச்சை அற்றதாகவோ இருக்கலாம். உதாரணமாக, நடப்பது என்பது ஒரு தன்னிச்சையான இயக்கமாகும். அதே சமயம் சுவாசம் என்பது ஒரு தன்னிச்சையற்ற இயக்கமாகும். வாலண்டரி இன்வாலண்டரி. த மூமெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் நோன் அஸ் த லொகமேஷன். லொகமேஷன் ஹெல்ப்ஸ் அன் ஆர்கானிசம் டு ஃபைண்ட் ஃபுட், அவாய்ட் த ஹார்ஸ் வெதர் கண்டிஷன், எஸ்கேப் ஃப்ரம் தயர் ப்ரீடேட்டர் எக்ஸட்ரா. வாக்கிங், ரன்னிங் அண்ட் ஸ்விம்மிங் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொகமேஷன். இன் திஸ் ப்ராசஸ் தேர் இஸ் த ஆக்ஷன் அப்பண்டஜஸ் சச் ஆஸ் எ லிம்ஸ், விங்ஸ், ஃப்ளஜெல்லா அண்ட் சிலியா. இன் மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் சச் ஆஸ் எ ஃபிஷ், வேல்ஸ் அண்ட் ஷார்க், த லொகமேஷன் ரிசல்ட் ஃப்ரம் எ சீரீஸ் ஆஃப் வேவ் லைக் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ். They will be explained in the table 19.1, give the difference between the locomotion and movements. ஒரு உயிரினம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது இடம்பெயர்தல் எனப்படும். உணவை கண்டுபிடித்தல், கடுமையான வானிலையை தவிர்த்தல், வேட்டையாடுவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுதல், அதாவது ப்ரீடேட்டர் போன்ற செயல்களுக்கு இடம்பெயர்தல் உதவியாக உள்ளது. நடத்தல், ஓடுதல் மற்றும் நீந்துதல் ஆகியவை பல்வேறு இடம்பெயரும் முறைகளாகும். இந்த செயல்பாட்டில் கை, கால்கள், இறக்கைகள், ஃப்ளஜெல்லா கசையிலை மற்றும் சிலியாக்கள் இணையுறுப்புகளாக செயல்படுகிறது. மீன், திமிங்கலங்கள் மற்றும் சுறா போன்ற பெரும்பாலான நீர்வாழ் விலங்குகளிலே இடம்பெயர்தலானது தொடர்ச்சியான அலை போன்ற தசை சுருக்கங்களின் விளைவாக நிகழ்கிறது. இயக்கம் மற்றும் இடம்பெயர்தலுக்கு இடையிலான வேறுபாடுகள் நமக்கு இங்கு அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் வி சீ த டேபிள் லொகமேஷன் அண்ட் மூமெண்ட். லொகமேஷன் அதாவது இடம்பெயர்தல் மற்றும் மூமெண்ட் இயக்கம் என்பதற்குண்டான விரிவாக்கம். லொகமேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு உயிரினம் ஓரிடத்திலிருந்து வெற்றொரு இடத்திற்கு போனால் அது இடம்பெயர்தல். மூமெண்ட் இஸ் த ஆக்ட் ஆஃப் சேஞ்ச் பிளேஸ் ஆர் பொசிஷன் பை ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. உடலிலே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல் இயக்கம் என்று பெயர். இது தன்னிச்சையாக நடைபெறக்கூடியது. ஆல்வேஸ் வாலண்ட்ரி, இட் கேன் எய்தர் பி வாலண்ட்ரி ஆர் இன்வாலண்ட்ரி. இடம்பெயர்தலே உயிரினங்கள் நிலையிலே ஏற்படக்கூடியது. லொகமேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆர்கானிசம் லெவல், எ மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் அட் த பயாலஜிக்கல் லெவல். லொகமேஷன் டஸ் நாட் நெசசரி ரெக்கயர் எனர்ஜி. இடம்பெயர்தலுக்கு ஆற்றல் அவசியம் தேவையில்லை. மூமெண்ட் ரெக்கயர்ஸ் எனர்ஜி. இயக்கத்திற்கு கட்டாயம் ஆற்றல் என்ற ஒன்று தேவை. மூமெண்ட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், பல்வேறு விலங்குகளுடைய இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று காண வேண்டும். மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் த லிவிங் பிலாங்ஸ் லிவிங் பிகின்ஸ். திஸ் இஸ் த பேசிக் மெக்கானிசம் யூஸ்டு இன் மெஜாரிட்டி ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன். அனிமல்ஸ் எக்ஸிபிட் இன் வைட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ். இன் திஸ் பார்ட் லெட் அஸ் ஸ்டடி அபவுட் த மூமெண்ட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். இயக்கம் என்பது உயிரினங்களுடைய முக்கியமான சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகும். இது மனிதன் உட்பட பெரும்பாலான முதுகெலும்புகளிலே காணப்படக்கூடிய அடிப்படை செயல்பாடு. விலங்குகள் வேறுபட்ட இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. இந்த பகுதியிலே வெவ்வேறு விலங்குகளுடைய இயக்கங்களை பற்றி நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். அட் ஃபர்ஸ்ட் வி சி த எர்த்வாம் மண்புழு. த பாடி ஆஃப் த எர்த்வாம் இஸ் மேட் அப் ஆஃப் எ மினி ரிங்ஸ் ஜாயின்ட் என் டு எண்ட். இட் ஹாஸ் எ மசில்ஸ் விச் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்டெண்ட் த ஷார்டன் டு த பாடி. அண்டர் இட்ஸ் பாடி இட் ஹாஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிஸ்டில்ஸ் கால்டு சீடாக் விச் ஆர் கனெக்டட் வித் மசில்ஸ். தோஸ் பிரிஸ்டில் ஹெல்ப்ஸ் டு கெட் கிரிப் ஆன் த கிரவுண்ட் டூரிங் மூவ்மெண்ட் ஆன் த எர்த்வாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஸ் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி, தென் கீப்பிங் த ரியர் போர்ஷன் ஃபிக்ஸ்டு த கிரவுண்ட், தென் இட் ஃபிக்ஸஸ் த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த ரிலீசஸ் த ரியர் எண்ட். இட் தென் ஷார்ட்லெஸ் ஆஃப் த பாடி அண்ட் ப்ளஸ் புல்ஸ் த ரியர் எண்ட் ஆஃப் த ஃபார்வேர்டு. திஸ் மேக்ஸ் இட்ஸ் மூவ் ஃபார்வேர்டு பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். Repeating such muscles contraction and relaxation, the earthworm can move through soil, a slimy substance secreted by its body helps to movement. மண்புழுவுடைய உடல் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட
பல வளையங்களால் ஆனது. நீள்வதற்கும் சுருங்குவதற்கும் தேவையான தசைகளை இது கொண்டுள்ளது. அதனுடைய உடலுடைய அடிப்பகுதியிலே தசைகளுடன் இணைக்கப்பட்ட சீட்டா எனப்படும் ஏராளமான நீட்சிகள் உள்ளன. இந்த நீட்சிகள் தரையை பற்றிக்கொள்ள உதவுகின்றன. இயக்கத்தின் போது மண்புழு முதலில் உடலினுடைய முன்பகுதி விரிவடை செய்து பின்பகுதியை தரையிலே நிலைபெறச் செய்கிறது. அதன் பிறகு முன்பகுதியை நிலைபெறச் செய்து பின்பகுதியை தளர்வடைய செய்கிறது. பின்னர் உடலுடைய நீளத்தை குறைத்து பின்பகுதியை முன்னோக்கி இழுக்கிறது. இவ்வாறு சிறு சிறு தூரம் முன்னோக்கி செல்கிறது. இத்தகைய தசை சுருக்கம் மற்றும் தளர்வுகளை மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி மண்புழு மண்ணின் மீது நகர்ந்து செல்கிறது. உடலே சுரக்கும் ஒரு பிசுபிசுப்பான திரவம் இதன் இயக்கத்திற்கு உதவுகிறது. அதற்குண்டான படங்களும் எவ்வாறு சுருங்குகிறது, எவ்வாறு உராய்வு பகுதியில் செல்கிறது, அதனுடைய இயக்கத்தினுடைய தசை எவ்வாறு இருக்கிறது என்பதை தெளிவாக படங்கள் நமக்கு இங்கு விளக்குகிறது. அண்ட் தென் வி சீ த காக்ரோச், கரப்பான் பூச்சி. எ காக்ரோச் ஹேஸ் த த்ரீ பேர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் லெக்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் டு வாக், ரன் அண்ட் கிளிம்ப். இட் ஆல்சோ ஹேஸ் எ டூ பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் ஃபார் ஃப்ளையிங். லார்ஜ் அண்ட் ஸ்ட்ராங் மசில்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த லெக்ஸ். த பாடி இஸ் கவர்டு பை கைட்டீன், எ லைட் ப்ரொடக்டிவ் மெட்டீரியல். கைட்டீன் இஸ் ஷெட் ரெகுலர்லி ஸோ தட் த பாடி கேன் க்ரோ. கரப்பான் பூச்சியிலே மூன்று ஜோடி இணைந்த கால்கள் உள்ளன. அவை நடக்கவும் ஓடவும் மற்றும் மேலே ஏறவும் உதவுகிறது. இது பறப்பதற்கு இரண்டு ஜோடி இறக்கைகளை கொண்டுள்ளது. கால்களுடைய இயக்கத்திற்கு பெரிய மற்றும் வலுவான தசைகள் உதவுகின்றன. கைட்டின் எனப்படும் ஒளி பாதுகாப்பு பொருளால் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ளது. உடலின் சீரான வளர்ச்சிக்கு உதவும் வகையிலே கைட்டின் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உருகின்றது என்பது இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய மூமெண்ட் எவ்வாறு உள்ளது என்பதை கொடுத்திருக்கிறார்கள். அண்ட் தென் வி சீ த ஆக்டிவிட்டி. அப்சர்வ் த காக்ரோச் அண்ட் ஐடென்டிஃபை த லெக்ஸ் அண்ட் விங்ஸ். ட்ரை டு நோ மோர் அபவுட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த காக்ரோச் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். கரப்பான் பூச்சியை உற்று நோக்கி அதனுடைய கால்கள் மற்றும் இறக்கைகளை அடையாளம் காணவும் உங்கள் ஆசிரியரின் உதவியுடன் கரப்பான் பூச்சியினுடைய பிற பகுதிகளை பற்றி மேலும் அறிந்து கொள்ளவும். தென் வி சீ த பேர்ட்ஸ், பறவைகள். பேர்ட்ஸ் கேன் வாக் ஆன் த கிரவுண்ட் அண்ட் த ஃப்ளை வெல். சம் பேர்ட்ஸ் கேன் ஆல்சோ ஸ்விம் இன் வாட்டர். எ பேர்டு ஹேஸ் எ ஸ்ட்ரீம்லைன்டு பாடி. இட் போன்ஸ் ஆர் லைட் அண்ட் ஸ்ட்ராங். தே ஆர் ஹாலோ அண்ட் ஹாவ் ஏர் ஸ்பேசஸ் பிட்வீன் தம். த லோயர் போர்ஷன் ஆஃப் த லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு ஆஸ் க்ளவ்ஸ் விச் ஹெல்ப் தம் டு வாக் அண்ட் டு பர்க். த பிரஸ்ட் bone are modified to hold massive flight muscles with the help of the moving wings up and down. Birds have a special flight muscles and the four limbs are modified as wings. The wings or tail have a long feather. With the help of the flying, birds show two types of flight, gliding and flapping. பறவைகளால் தரையிலே நடக்கவும் பறக்கவும் முடியும். சில பறவைகளால் நீரில் நீந்தவும் முடியும். பறவைகள் சீரான உடலமைப்பு காணப்படுகிறது. இதன் எலும்புகள் எடை குறைந்ததும் வலுவுடனும் காணப்படுகிறது. எலும்புகள் உள்ளீடற்று காற்று இடைவெளிகளை கொண்டு காணப்படுகிறது. இவைகளுடைய பின்னங்கால்கள் நகங்களாக மாறியுள்ளன. அவை பறவைகள் நடக்கவும் அமரவும் பயன்படுத்தப்படுகிறது. இறக்கைகள் மேலும் கீழும் அசைப்பதற்கு உதவக்கூடிய பெரிய தசைகளை கொண்டிருக்கும் வகையிலே மார்பெலும்புகள் மாற்றமடைந்துள்ளது. பறவைகள் பறப்பதற்கேற்ற சிறப்பான தசைகளை கொண்டுள்ளன. மேலும் முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாற்றமடைந்துள்ளன. பறப்பதற்கு உதவக்கூடிய நீண்ட சிறகுகள், வால் மற்றும் இறக்கைகள் உள்ளன. பறவைகள் இரண்டு வகைகளிலே பறப்பதை காண முடியும். மிதந்து ஊர்தல், தட் இஸ் கால்டு கிளைடிங், அண்டு ஃப்ளாப்பிங், கீழ் நோக்கி அசைவு, இரண்டு விதங்களிலே பறக்கிறது என்பதை இங்கு உங்களுக்கு விளக்கப்படுகிறது. டூரிங் கிளைடிங் த பேர்டு அண்ட் இட்ஸ் விங்ஸ் அண்ட் டெய்ல் ஸ்ப்ரெட் அவுட். Its movements of the bird use air currents for going up and down. Flapping it an active flight, the bird beats the air by flapping its wings. The use of flight feathers for this purposes. மிதந்து ஊர்தலின் போது பறவையினுடைய இறக்கைகள் மற்றும் வால் விரிந்து காணப்படுகிறது. இந்த அசைவிலே காற்றின் உதவியுடன் பறவைகள் மேலும் கீழும் செல்கிறது. கீழ் நோக்கி அசைவு என்பது தீவிரமான பறத்தல் செயலாகும். பறவைகள் அவற்றின் சிறகை கீழ் நோக்கி அசைத்து காற்றை தள்ளுகிறது.
இறக்கைகள் பறப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை படங்கள் வாயிலாகவும் கிளைடிங்க்கும் ஃப்ளாப்பிங்க்கும் எப்படி படம் உங்களுக்கு தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. தென் வி சி த ஆக்டிவிட்டி, அப்சர்வ் த பென் அண்ட் க்ரோ, ஹவு டு யூ மூவ், ரைட் அபவுட் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் ஃபவுண்டு அமாங் தம் இன் யுவர் நோட்புக். ஒரு கோழி மற்றும் காகத்தை கவனிக்கவும், அவை எவ்வாறு நகர்கின்றன, அவற்றுக்கிடையான ஒற்றுமை மற்றும் வேற்றுமை என்ன என்பதை பற்றி உங்களுடைய பாடநோட்டிலே குறிப்பு எழுதி கொண்டு வர வேண்டும் என்பது இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. தென் வி சி த ஸ்நாக், பாம்பு. த பாடி ஆஃப் ஸ்நாக் கன்சிஸ்ட் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெர்டிப்ரேட். த அட்ஜாயினிங் வெர்டிப்ரேட் ரிப்ஸ் அண்ட் த ஸ்கின் ஆர் இன்டர் கனெக்டட் வித் ஸ்லெண்டர் பாடி மசில்ஸ். அண்ட் த ஸ்நாக் மூவ்ஸ், இட் மேக்ஸ் மெனி லூப்ஸ் ஆன் இட் ஸ்லைட்ஸ். த ஃபார்வர்டு புஷ் ஆஃப் த லூப்ஸ் அகெயின்ஸ்ட் த சர்ஃபஸ் மேக்ஸ் த ஸ்நாக் மூவ் ஃபார்வர்ட். மூமெண்ட் ஆஃப் ஸ்நாக் இஸ் கால்டு ஸ்லித்ரிங் மூமெண்ட். மெனி ஸ்நாக் ஹேன் ஸ்விம் இன் வாட்டர் ஆல்சோ. பாம்பினுடைய உடல் அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்புகளை கொண்டுள்ளது. அடுத்தடுத்த முதுகெலும்புகள், விலாய் எலும்புகள் மற்றும் தோல் ஆகியவை மெல்லிய உடல் தசைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பாம்பு நகரும் பொழுது அதனுடைய பக்கங்களிலே பல வளைவுகளை உருவாக்குகிறது. தரைபரப்பின் மீது இந்த வளைவுகளை உந்தி தள்ளுவதன் மூலம் பாம்பு முன்னோக்கி நகர்கிறது. பாம்பினுடைய இந்த இயக்கம் சறுக்கு இயக்கம், ஸ்லித்ரிங் மூமெண்ட் என்று பெயர். பல பாம்புகளால் நீந்தவும் முடியும் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. சின்ஸ் ஸ்நாக் டு நாட் ஹாவ் லெக்ஸ், த யூஸ் தயர் மசில்ஸ் அண்ட் தயர் ஸ்கேல் டு மூவ். பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது, நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதிர்களை மட்டுமே பயன்படுத்துகிறது. அண்ட் தென் வி சி த ஃபிஷ் மீன், ஃபிஷ் ஸ்விம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபின்ஸ். தே ஹாவ் டூ பேடு ஃபின்ஸ் அண்ட் த அன்பேடு ஃபின்ஸ். த பாடி ஆஃப் த ஃபிஷ் ஸ்ட்ரீம் லைன்டு டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் வைல் மூவிங் இன் வாட்டர். தே ஹாவ் ஸ்ட்ராங் மசில்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்விம்மிங். வென் எ ஃபிஷ் ஸ்விம்ஸ் இன் ஃப்ரண்ட் பார்ட் கர்வ்ஸ் டு ஒன் சைட் ஆஃப் த டைல் பார்ட் ஸ்டே இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். In the neck to move, the front part curves to the opposite side and the tail part also changes its position to another side. The caudal or tail fin help to changing the direction. மீன்கள் வந்து துடுப்புகளின் உதவியுடன் தான் நீந்துகிறது. இவை இரண்டு இணையான துடுப்புகளையும் ஒரு இணையற்ற துடுப்புகளையும் கொண்டுள்ளது. நீரிலே தடையின்றி நீந்தும் வகையிலே இதனுடைய உடல் நீண்டு படகு போல கூர்மையாக காணப்படுகிறது. வலுவான தசைகள் நீந்த உதவுகிறது. மீன்கள் நீந்தும் போது அதன் முன்பகுதி ஒரு புறம் வளைந்தும் வால் பகுதி அதற்கு எதிர் திசையிலும் காணப்படும். அடுத்த நகர்விலே முன்பகுதி எதிர்ப்பக்கமாக வளைகிறது, வால் பகுதி எதிர் திசையை நோக்கி நகர்கிறது. காடல் என்னும் வால் துடுப்பு திசையை மாற்றுவதற்கு உதவுகிறது. தென் மோர் டு நோ, ஃபிஷ் ஹேவ் ஸ்ட்ரீம் லைன்டு பாடி ஸ்ட்ரக்சர் விச் ஹெல்ப்ஸ் தம் டு மூவ் ஸ்மூத்லி வித் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். மசில்ஸ் அண்ட் ஃபின்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் த டெய்ல் ஹெல்ப் டு கீப் த பேலன்ஸ். மீன்கள் கூர்மையான உடல் அமைப்பை பெற்றுள்ளன, எனவே அவற்றால் நீரின் ஓட்டத்துடன் சீராக செல்ல முடிகிறது. உடல் மற்றும் வாலிலே உள்ள தசைகள் மற்றும் செதில்களை சமநிலை பேணுவதற்காக அவற்றை உதவுகிறது. அதற்குண்டான படங்கள் உங்களுக்கு தெளிவாக இங்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அண்ட் தென் ஏ ஆக்டிவிட்டி, மேக் ஏ பேப்பர் போட், புட் இன் ஏ வாட்டர் அண்ட் புஷ் இட் வாட் வித் நேரோ எண்ட் பாயிண்டிங் ஃபார்வேர்டு. நவ் ஹோல்டு த போட் சைட்வே அண்ட் புஷ் இன் டு ஏ வாட்டர் ஃப்ரம் ஏ ப்ராட் சைடு. வாட் யூ அப்சர்வ் இன் வித் த ப்ராசஸ் வாஸ் இட் ஈஸி டு மூவ் த போட். ஹாவ் யூ நோட்டீஸ்டு தட் த ஷேப் ஆஃப் ஏ போட் இஸ் சம் வாட் லைக் ஏ ஃபிஷ். காகித படகு ஒன்றை செய்து அதன் குறுகிய முனையை முன்னோக்கி செலுத்துமாறு அதன் தண்ணீர் மீது தள்ளவும், இப்பொழுது படகை பக்கவாட்டிலே பிடித்து கொண்டு அதன் அகலமான பக்கத்திலிருந்து தண்ணீரிலே தள்ளவும். நீங்கள் என்ன கவனித்தீர்கள்? எந்த செயலிலே படகை நகர்த்துவது எளிதாக இருந்தது? படகினுடைய வடிவம் ஓரளவு மீனுடைய வடிவத்தை ஒத்துள்ளது என்பதை நாம் கவனிப்போம் இதிலிருந்து. தென் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி, மனித உடலுடைய இயக்கங்கள். ஹியூமன்ஸ் கேன் மூவ் சம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். However, some body parts can be moved only in one direction. Our body is made up of a framework of bones called skeleton. With the help of the movement of the body, some of the movements
in body parts of humans are movements of eyelids, movements of heart muscles, movement of teeth and jaws, and then movement of arm and legs, movement of head, movement of neck. மனிதர்கள் தங்கள் உடல்நிலை சில பகுதிகளை வெவ்வேறு திசைகளில் நகர்த்த முடியும். இருப்பினும் சில உடல் பாகங்கள் ஒரு திசையில் மட்டுமே நகர்த்த முடியும். நமது உடலானது எலும்பு மண்டலம் என அழைக்கப்படும் சட்டக அமைப்பினை உடைய எலும்பு பகுதியை கொண்டுள்ளது. இது உடலின் இயக்கத்திற்கு உதவுகிறது. மனித உடலுடைய உறுப்புகளுடைய இயக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்ணிமைகளுடைய இயக்கம், இதய தசைகளுடைய இயக்கம், பற்கள் மற்றும் தாடைகளுடைய இயக்கம், கைகள் மற்றும் கால்களுடைய இயக்கம், தலையினுடைய இயக்கம் மற்றும் கழுத்தினுடைய இயக்கம். மூமெண்ட் ஆஃப் சம் ஆர்கான்ஸ் ஹேப்பன் பிகாஸ் த கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். இன் சச் கேசஸ் மூமெண்ட் இஸ் பாசிபிள் அலாங் எ பாயிண்ட் வேர் டூ ஆர் மோர் போன்ஸ் மீட். எலும்புகள் மற்றும் தசைகள் ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் தான் ஒரு சில உறுப்புகளுடைய இயக்கம் நடைபெறுகிறது. அந்த வகையிலே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்பினுடைய சந்திக்கும் இடத்திலே இந்த இயக்கம் நடைபெறுகிறது என்பதே மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், ஹியூமன் பாடி. தென் மோர் டு நோ, சீட்டா கேன் ரன் 76 கிலோமீட்டர் பர் ஹவர், ஹிப்போபோட்டாமஸ் கேன் ரன் ஃபாஸ்டர் தேன் எ மேன், காக்ரோச் இஸ் த ஃபாஸ்டர் அனிமல் வித் த 6 லெக்ஸ் கவரிங் த மீட்டர் பர் செகண்ட், த ஃபாஸ்டஸ்ட் மேமல் த டால்ஃபின் கேன் ஸ்விம் அப் 35 மைல்ஸ் பர் ஹவர். நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சிறுத்தை மணிக்கு 76 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடக்கூடியது, நீர் யானை மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது, 6 கால்களை கொண்டு நடக்கும் விலங்குகள் கரப்பாம்பூச்சியே வேகமாக ஓடக்கூடியது, அது 1 மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 வினாடியில் கடக்கும், மிக விரைவாக நீந்தக்கூடிய பாலூட்டியான டால்ஃபின் 1 மணி நேரத்திலே 35 மைல்கள் வரை நீந்தும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இயக்கங்களுடைய வகைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். When we talk about the locomotion and the movement, there are 3 types of movements. At first we see the amoeboid movements. அதாவது போலி கால்களை கொண்டு நடக்கக்கூடிய இயக்கம், இதற்கு பேர் அமிபாய்டு இயக்கம். இட் இஸ் பிராட் அபவுட் த சூடோபோடா, சூடோபோடியா, விச் இஸ் அப்பண்டேஜஸ் விச் வித் மூமெண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம் வித்தின் எ செல். அதாவது இவகை இயக்கம் போலி கால்கள் மூலம் நடைபெறுகிறது. செல்லில் உள்ள புரோட்டோபிளாசம் நகரும் போது இவையும் சேர்ந்து இயக்கத்தை இயக்கும். இதுக்கு பேர் அமிபாய்டு மூமெண்ட்ஸ்னு பேர். தென் சிலியரி மூமெண்ட்ஸ். சிலியரி மூமெண்ட்ஸ் த மூமெண்ட் ஆஃப் பிராட் அபவுட் த அப்பண்டேஜஸ் கால்ட் அஸ் எ சிலியா விச் ஆர் ஹேர் லைக் எ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எபிதீலியம். போத் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆர் சீன் வித் செல்ஸ் ஆஃப் த லிம்பாட்டிக் சிஸ்டம். புறத்தோளிலே உள்ள ரோமம் போன்ற நீட்சிகளாகிய சிலியாக்கள் எனப்படும் இணை உறுப்புகள் மூலம் இந்த இயக்கம் நடைபெறுகிறது. இவ்விரு இயக்கமும் நிணநீர் மண்டல செல்களிலே நடைபெறுகிறது. தென் த மஸ்குலர் மூமெண்ட்ஸ். மஸ்குலர் மூமெண்ட்ஸ் இட் இஸ் எ மோர் காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட் விச் இஸ் ப்ராட் அபவுட் த பை த மஸ்குலோஸ்கெல்டல் சிஸ்டம். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் இஸ் சீன் இன் த ஹையர் வெர்டிபிரேட்ஸ். பல பகுதிகளை உள்ளடக்கிய இயக்கம் இது எலும்பு தசை மண்டலத்தை கொண்டு நடைபெறக்கூடியது. இவ்வகை இயக்கம் மேம்பட்ட முதுகெலும்புகளிலே காணப்படக்கூடியது. டு அண்டர்ஸ்டாண்ட் த மோர் அபவுட் த மூமெண்ட்ஸ் ப்ராட் அபவுட் த பை த மஸ்குலர் ஸ்கெல்டல் சிஸ்டம் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஜாயின்ஸ் ஸ்கெல்டன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். எலும்பு தசை மண்டலத்தை கொண்டு நடைபெறும் இயக்கங்களை பற்றி புரிந்து கொள்ள மூட்டுக்கள், எலும்புகள் மற்றும் தசைகளுடைய வகைகளை பற்றி நாம் முதலிலே முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். Then we see the joints. It will be seen later. Otherwise, until then, thank you so much.